எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெறும் ஒரே வாரத்திலேயே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் 4000 வாட்சர்ஸ் கொண்டு வரதுக்கு தேவையான ஒரு பெஸ்டான ட்ரிக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ட்ரிக் அப்படிங்கிறது எந்தவித இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லீகலான ட்ரிக்னே சொல்லலாம். இந்த ட்ரிக் மோஸ்ட்லி யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வீடியோஸ் போடுறேன், பட் ஆனா எந்தவித சப்போர்ட்டும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பத்தி பாத்துக்கலாம். சேனலோட நேம் லெட்ஸ் நோ அன்லிமிடெட். சோ நமக்கு பேர்ல இருந்தே தெரியும், நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான சேனல் தான். இந்த சேனல்ல என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்ல வீடியோ சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங் அன்நோன் ஃபேக்ட்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், ட்ரெண்டிங் நியூஸ், ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ல தான் இந்த சேனல்ல வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நார்மலான வீடியோஸ் மாதிரி கிடையாது, நல்ல ஒரு டிஃபரெண்டான கண்டென்ட்ல வீடியோஸ்னே சொல்லலாம். இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கு, அட் தி சேம் டைம் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. இந்த லெட்ஸ் நோ அன்லிமிடெட் அப்படிங்கிற சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சதும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூடியூப்ல உங்களுடைய சேனல் அக்கவுண்ட்டை சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் பாப்புலரான யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு யூடியூப் சேனல்ல எப்போ வீடியோ போடுறாங்களோ, வீடியோ போட்ட நெக்ஸ்ட் செகண்டே அந்த ஒரு வீடியோவை நீங்க உங்களுடைய சேனல் அக்கவுண்ட் வந்து வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்றது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த ஒரு ஃபார்மேட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி கமெண்டா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்ல தான் வீடியோஸ் போடுறேன், பட் ஆனா சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதோட விட்டுறாம நீங்க உங்களுடைய அதர் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து அந்த ஒரு கமெண்ட்டுக்கு லைக் பண்ணுங்க. ஏன் பாத்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல டாப் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல எந்த கமெண்ட்ஸ்க்கு அதிகமா லைக் கிடைக்குதோ அந்த கமெண்ட் தான் டாப்பா இருக்கும். அந்த கமெண்ட்டுக்கு தான் திரும்பி திரும்பி கமெண்ட் செக்ஷனுக்கு வரவங்க லைக்கும் போடுவாங்க, அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அதர் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து அந்த கமெண்ட்டுக்கு வீடியோ அப்லோட் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே லைக் நிறைய போடும்போது பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்த கமெண்ட் தான் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்டா தெரியும். அப்படி இருக்கும்போது எல்லாருமே அந்த கமெண்ட்டை பார்த்து ஒரு லைக்கும் போடுவாங்க, சேனலையுமே வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தின் மூலமா 100% உங்களால சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கறத கெயின் பண்ண முடியும். நம்ம 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனல்ல லேட்டஸ்டா யூடியூப்ல எந்த கண்டென்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, எந்த கண்டென்ட்டுக்கு வியூஸ் அதிகமா கிடைக்குதோ அந்த ஒரு கண்டென்ட்டை நீங்களும் மேக் பண்ணுங்க. பட் உங்க சேனல்ல நீங்க போடும்போது நல்ல ஒரு லென்த்தியான வீடியோவாவே அப்லோட் பண்ணுங்க. அந்த வீடியோவோட டைட்டிலா இருக்கட்டும், தம்ப்நெயிலா இருக்கட்டும், எல்லாமே அந்த வீடியோக்கு ரிலேட்டடா, அந்த வீடியோக்கு பேஸ்டா வைக்கும் போது உங்க வீடியோக்குமே நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். நீங்க பெரிய பெரிய விஷயத்தான் வீடியோவா மேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன நியூஸ் இருந்தா கூட அதையுமே உங்களுடைய சேனல்ல அப்லோட் பண்ணுங்க, நியூ ஆடியன்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேனலுடைய க்ரோத்துமே நல்லா இருக்கும், வாட்சர்ஸ்மே நமக்கு கிடைக்கும். லென்த்தியான வீடியோவா மேக் பண்ணுங்க, அப்பதான் வாட்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆட் ஆகும். இப்படி பண்ணியும் உங்களுக்கு வாட்சர்ஸ் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்கு. பட் இந்த ஒரு ட்ரிக்க நான் மோஸ்ட்லி யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரிக்க நம்ம யூஸ் பண்ணும்போது வெறும் ஒரே வாரத்திலேயே நமக்கு 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்படி என்ன ட்ரிக்குன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல எந்த ஒரு கண்டென்ட்டுக்கு வியூஸ் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருக்கு, எந்த கண்டென்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கோ அந்த ஒரு கண்டென்ட்டை நீங்க உங்களுடைய சேனல்ல அப்லோட் பண்ணுங்க. அந்த கண்டென்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்க சேனல்ல நீங்க போடும்போது வெறும் பிளாங்க் வீடியோவே அப்லோட் பண்ணுங்க. பிளாங்கா ஒரு பிளாக் ஸ்கிரீன் வீடியோவா தான் இருக்கும். பட் வீடியோவோட டைமிங் மினிமம் எவ்வளவு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, 1 hour வச்சிருங்க. 1 hour ஒரு பிளாங்க் வீடியோ மேக் பண்ணிருங்க. அந்த வீடியோவோட தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோல என்ன இருக்கோ அது பேஸ்டாவே வைங்க.
அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவை பாக்குறவங்க உங்க வீடியோவுமே பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த வீடியோக்கு ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகுது அப்படினா அதுல ஜஸ்ட் ஒரு 1% உங்களுக்கு கிடைச்சாலே போதும். உங்களுக்கு 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10000 வியூஸ் போனாலே எல்லாரும் பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்கே இப்போ வீடியோ ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்றது மட்டும் இல்லாம வீடியோவை நல்லா லோட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது வாட்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா ஆட் ஆயிடும். வெறும் ஒரே வாரத்திலே 10000 வியூஸ் போஞ்சினாலே நம்மளால 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கறத ரீச் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கை எல்லாரும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப நாளா யூடியூப்ல இருக்கீங்க, வாட்சர்ஸ் கிடைக்கணும், வாட்சர்ஸ் ஏற மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 4000 வாட்சர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு வீடியோவை பிரைவேட் பண்ணிருங்க. மறக்காம நீங்க அப்லோட் பண்ற பிளாங்க் வீடியோக்கு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். சில பேர் கமெண்ட்ஸ்ல அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. சோ அது உங்களுடைய பிளாங்க் வீடியோக்கு லைக் டிஸ்லைக் இதுக்கான ரேட்டிங்கையுமே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. வியூஸ் பாதிக்கிறதுக்கான சான்சஸ்மே இருக்கு. சில மேகாவைகள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவாங்க, நீ இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்சர்ஸ் ரீச் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா நம்ம அந்த மாதிரி ரீச் பண்ணல. நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க. நம்ம எப்படி 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல வைரல் ஆச்சு, அதனால 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கறத ரீச் பண்ணோம். அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கறது நம்ம ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். பாக்குறவங்களுக்கு நம்ம சேனல் அப்படிங்கறது பிடிச்சிருந்து அதனால சப்போர்ட் பண்ணாங்க. சோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மறக்காம உங்களுடைய சேனலுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது சனி ஓம் ஜோஷ்வா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.